வணக்கம். மருத்துவமனையில் இருக்கும் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்காக துர்கா ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன மு க அழகிரி அவர்கள், இதை பத்தின மூலிவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள துரை தயாநிதியை அவரது தந்தை மு க அழகிரி, தாய் காந்தி அழகிரி, மனைவி அனுஷா ஆகியோர் உடனிருந்து கவனித்துக் கொள்கிறார்கள். இந்த வயதில் மகனுக்கு இப்படி ஒரு நியூரோ பிரச்சனை வரும் என்பதை கனவில் கூட நினைத்து பார்க்காத மு க அழகிரி அவர்கள் ரொம்பவே மனதளவில் கஷ்டப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அவரை தேற்றும் வகையில் குடும்ப உறுப்பினர்களும் மதுரையைச் சேர்ந்த அவருக்கு நெருக்கமானவர்கள் சிலரும் நம்பிக்கை அளித்து வருகின்றனர். கடந்த வியாழக்கிழமைக்கு இன்று ஓரளவு பரவாயில்லை. துரை தயாநிதியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே புயல் வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு மத்தியிலும் தமது அண்ணன் மகனை பார்ப்பதற்காக அப்பல்லோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விசிட் எடுத்து வருகிறார். அதேபோல் உதயநிதி ஸ்டாலினும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று மருத்துவர்களிடம் சிகிச்சை முறைகள் பற்றி கேட்டறிகிறார். குறிப்பாக மிகுந்த வருத்தத்தில் இருக்கும் தன்னுடைய அண்ணன் மு க அழகிரி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தைரியமும் ஆறுதலும் கூறி வருகிறார். மேலும் முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின், மு க அழகிரி ஆகியோரது தங்கை செல்வி உள்ளிட்டவர்களும் அவ்வப்போது மருத்துவமனைக்கு வந்து துரை தயாநிதி அவர்களை பார்த்து செல்வதாகவும் கூறப்படுகிறது. நீண்டகாலமாக மனக்கசப்பு காரணமாக தன்னுடன் பேசாமல் இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தற்போது பக்கபலமாக நிற்பதால் மு க அழகிரி அவர்கள் சற்று ஆறுதல் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் துரை தயாநிதி விரைவில் குணமடைய வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் உட்பட ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களும் சிறப்பு பிரார்த்தனையும் வழிபாடும் நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது துரை தயாநிதி அவர்களை பொறுத்தவரை மனைவி குழந்தைகளுடன் சென்னையில் தனியாக வீடு கட்டி வசித்து வருகிறார். இவரை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மதுரையில் போட்டியிடுமாறு அழகிரி ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் அவர் அமைதியான வாழ்க்கையை விரும்பி சென்னை பக்கம் சென்று விட்டார். தனது அப்பாவின் நெருங்கிய ஆதரவாளர்களின் இளவிழாக்கள் உட்பட ஏதேனும் நிகழ்ச்சிகள் இருந்தால்தான் மதுரை பக்கமே சென்று வந்தார். அதோடு துரை தயாநிதி அவர்களை பொறுத்தவரை தனது சித்தப்பா ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினுடன் எப்போதும் இணக்கமாக நடந்து கொள்வார். தனது அப்பாவும் சித்தப்பாவும் பேசிக் கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக தாம் சித்தப்பா ஸ்டாலின் குடும்பத்தினருடன் பேசாமல் இருந்ததில்லை. குறிப்பாக தன்னுடைய சித்தி துர்கா ஸ்டாலின் அவர்களை தனது அம்மா போல் பாவித்து அவர் மீதும் மிகுந்த பாசத்தோடு இருந்தார் துரை தயாநிதி அவர்கள். இந்த நிலையில்தான் துரை தயாநிதி விரைவில் குணமடைய துர்கா ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அத்துடன் பழைய மனக்கசப்புகளை எல்லாம் மறந்து ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களும் தற்போது மு க அழகிரி அவர்களுக்கு பக்கபலமாக நிற்கின்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட ஒட்டுமொத்த குடும்ப உறவுகளும் பழைய மனக்கசப்புகளை மறந்து மு க அழகிரி அவர்களுக்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றியும் துரை தயாநிதிக்காக தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டு வரும் துர்கா ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.